இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இப்போது நாம் நிற்கும் இடம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஒன்றியம் தொண்டி கடற்கரை பாலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். மணி கரெக்டாக 7:35. ஜெட்டி பாலம் சொல்லுவாங்க. இங்கே வந்து நேவி இருக்கிற வரை இந்த பாலத்துக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு இருந்தது. இப்போ இந்த பாலத்தோட நிலைமை ரொம்ப சீரடை, அதாவது இங்கே பாருங்கள் சீரழிவாயி. நேவி இங்கேருந்து போனதுக்கப்புறம் இது மத்திய அரசு கட்டி கொடுத்த பாலம். இது ஹெலிபேடு வரை இதில் இருக்குது. எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் இப்போ பாலம் வீணாகி போய் ஒரு கூடிய சீக்கிரம் இடிந்து விழும் நிலைமையில் இருக்குது. இதை பற்றி இங்கே உள்ள சமூக ஆர்வலர்களும் இந்த தொண்டியில் உள்ள ஜமாத்தார்கள் ஊர் பெரியவர்கள் கோவில் நிர்வாகம் சர்ச்சு நிர்வாகம் அனைத்து சமுதாய மக்களும் இதுக்காக நிறைய இடத்துல மனு கொடுத்தும் இதுவரை இந்த பாலம் சரி செய்யப்படவில்லை. ஒரு மராமத்து கூட பார்க்காம தான் இருக்குது, அதை நீங்களே பார்க்கலாம். அது ஒன்று. இப்போ இந்த காலையிலே வந்து சில தொண்டியை சேர்ந்த மீனவ சகோதரர்கள் கடல் பாசி இதா என்ன பாசி பாசி எடுக்கிறதுக்காக இங்கே காலையில் அவங்களோட இந்த மூலிகை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாசி. அதை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அனைத்து சமுதாயத்தினரும் ஒற்றுமையாக வாழும் இந்த தொண்டி மாநகரில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த ஜெட்டி பாலத்தை சரி செய்து தர வேண்டும், இதை உடனடியாக மராமத்து செய்து தர வேண்டும் என்று பலமுறை கோரிக்கைகள் விடுத்தும் இதுவரை எந்த ஒரு அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அரசு அதிகாரிகளோ யாரும் செவிசாய்க்கவில்லை. பலமுறை இது செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சி செய்திகளிலும் இது வந்தும் இதுவரை பராமரிப்பு செய்யப்படாமல் உள்ளது. அன்பு சகோதரர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசு அதிகாரிகள், இது சம்பந்தப்பட்ட துறைக்கு இந்த வீடியோவை பரப்பி ஆவண செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இவன் நம்புதாலை பாரிஸ், தேசிய மனித உரிமைகள் சமூக நீதி கவுன்சில் தமிழக பிரிவின் மாநில தலைவர். நன்றி, நன்றி, நன்றி சொந்தங்களே.